ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கஷ்டங்கள் போகக்கூடிய தாராபிஷேகம் இந்த தாராபிஷேகம்னு சொல்லும் பொழுது திருச்செந்தூர் தான் ஞாபகம் இருக்குது திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட பார்த்துட்டா இருபது இருபத்தோரு பேர் உட்காந்து ரொம்ப அற்புதமாக சுவாமிக்கு ருத்ரமெல்லாம் வாசித்து அந்த பால் எடுத்து கோயிலை சுற்றி வந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மேலே தார தாரன்னா மேலே சுவாமிக்கு மேலே தாரா பாத்திரம்னு சொல்லுவோம் அந்த தாரா பாத்திரத்தை கிட்டே அதில் அபிஷேகம் பண்ணி வரவா அத்தனை பேருக்கும் விரதம் இருக்கிறவ அத்தனை பேருக்கும் அந்த பால் நைவேத்தியமாக கொடுப்பா அதை சாப்பிடுவா அது பெரிய புண்ணியம் அது திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய தாராபிஷேகம் ரொம்ப விசேஷகரமான அபிஷேகம் ரொம்ப பிரம்மாண்டம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ண பலன் அதில் கிடைக்கும் அதே மாதிரி தாராபிஷேகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கஷ்டங்கள் போகக்கூடியது மன நிம்மதி தரக்கூடிய தாராபிஷேகம் செல்வத்தை உயர்த்தக்கூடிய தாராபிஷேக வழிபாடு தாரா பாத்திரம் அப்படின்னு பார்த்துருப்போம் தாரா அப்படின்னு சொன்னால் நட்சத்திரத்தை பற்றி சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தாரான்னா நிறைவு அக்ஷய பாத்திரம் எப்படி அந்த மாதிரி ஆக சிவபெருமானுக்கு மேலேயும் சுவாமி விக்கிரகத்துக்கு மேலேயும் பார்த்துட்டோம்னா பாத்திரத்தை வச்சுருப்பேன் இது மா மாடுனுடைய பசுமானுடைய மடி மாதிரி அந்த இடத்துல பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது நம்ம வீட்டிலையே சுவாமியினுடைய விக்கிரம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அழகாக ஒரு தாரா பாத்திரத்தை மேலே கட்டி பால் ஊற்றி விட்டு அல்லது பன்னீர் அதில் ஊற்றி வச்சு அதில் சொட்ட 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 சுவாமி விக்கிரகத்தில் அற்புதமாக சொட்ட சொட்டை மனக்குளிர்ச்சியும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் இந்த தாராபிஷேகத்துக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கான் இந்த தாராபிஷேகம் பண்ண செல்வங்கள் அதிகரிக்கும் தாராபிஷேகம் பண்ண குடும்பத்தில் சந்தோஷம் வரும் தாராபிஷேகம் பண்ண மனதில் நிம்மதி கிடைக்கும் தாராபிஷேகம் பண்ண எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி அடைய முடியுமா தாராபிஷேகத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு பரமேஸ்வரருக்கு பிடித்தமான விஷயங்களில் அபிஷேகம் உண்டு அந்த அபிஷேகத்தில் தாராபிஷேகம் இந்த தாராபிஷேகத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு மேலே தாரா பாத்திரத்தை வச்சு மேலே பால் அல்லது பன்னீரை விட்டுண்டு இந்த பன்னீர் மூலமாக சொட்ட சொட்டை சொட்ட அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது வீட்டில் விக்கிரம் வச்சுன்னு இருக்கோம் வீட்டில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கொடுத்து தாராபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் தாராபிஷேகத்துடைய மகத்துவத்தை பற்றி பார்த்தோம்